2024 வெளிவந்த பெஸ்ட் அண்ட் டாப் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது அக்வாமேன் தி லாஸ்ட் கிங்டம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அக்வாமேன் வந்து அட்லாண்டிஸோட தலைவனாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு தான் வருவார். பிளாக் மேண்டா வந்து அவரை அக்வாமேனை பழிவாங்கிறதுக்காக பனியில் உறைந்து கிடைக்கும் அட்லாண்டிஸோட எதிரிகளை விடுவிப்பான். உன்னை எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க அக்வாமேனும் அவரோட பிரதரும் சேர்ந்துங்கிறது தான் படம். படம் மஸ்ட் வாட்ச் மூவி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.8. நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டபிள்ஸ். இந்த படத்தோட கதை பார்த்திங்களா, எக்ஸ்பெண்டபிள்ஸ் டீமெல்லாம் சேர்ந்து ஒரு மிஷினை முடிக்கிறதுக்கோசரம் போவாங்க. அங்கே ஜேசன் சேத்தமோட ஃப்ரெண்டான பேண்ட்ரியா கொன்றுவாங்க. ஜேசன் சேத்தமும் அவங்க டீமான எக்ஸ்பெண்டபிள்ஸும் சேர்ந்து எப்படி கொன்னவனை கண்டுபிடிச்சி மறுபடியும் அவனை கொள்கிறாங்கிறது தான் படம். மறக்காமல் ட்ரை பண்ண. நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்களா லிஃப்ட். இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஆர்டிஸ்ட் ஓவியத்தையெல்லாம் திருடி வித்துட்டுப்பார். அடுத்தபடியாக ஒரு பிளேன்லேருந்து 500,000 மதிப்புள்ள கோல்டை கடத்துறதான், அது எப்படி கடத்துறாருங்கிறதான் படம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் வாட்ச் மூவி. நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்களா பேட்லேண்ட் கண்டர்ஸ். உலகமே நிலநடுக்க வந்து அழிஞ்ச நிலையாக இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இருக்கிற மனிதர்களை வச்சு அழியாத உலகத்தை, யாராலும் சாக முடிக்காத அழியத்தை உருவாக்கிட்டு இருப்போம். அதை எப்படி ஹீரோ தடுத்து நிறுத்துறாங்கத்தான் படம். மரணமான படம் கைஸ், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்களா ஹிப்னோட்டிக். இந்த படத்தோட கதை பார்த்திங்களா, நம்ம ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜெண்ட்டாக இருப்பார். அப்போ வந்து அவரோட பொண்ணு காணாம போயிடுவார். அதே சமயத்தில் ஹிப்னோட்டிக் தெரிஞ்ச ஒருத்தர் வில்லை வந்து பேங்க் ராபரி நடக்கிறதா தெரியும். அப்போ அந்த ஹிப்னோட்டிக் தெரிஞ்ச வில்லனுக்கும் பொண்ணு காணாமல் போகிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கதா சொல்லி அவனை ட்ரை பண்ணி அவன் பொண்ணை கண்டுபிடிச்சு